போங்க. வாங்க. ரஜிகிர ஒரு அம்மா அந்த அம்மாவுக்கு பேர் என்ன? கல்யாணம் பண்ணிக்காம எப்படி வேணா குர்த்தனம் பண்ணலாம்னு பேசி மாத்திண்டாங்க. ஆ எனக்கு தெரியாது. எனக்கு ஏன்னா நடிக்க தெரியவே இல்ல. இல்ல குஷ்பு சுந்தர் सुंदरசி. தோதிமணி உண்மையிலே ஒரு எம்.பி.யா கேவலமான ஒருக்கம் இது தமிழ்குரலின் பலவன எக்ஸ்க்ளூசிவ் தமிழ்நாடே பரபரப்பாக மாறி போயிருக்கிறது இந்த முறை இதற்கான காரணம் தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினர் மற்றும் பாஜகவினுடைய உறுப்பினருமாக இருக்கக்கூடிய நடிகை குஷ்பு அவர்கள் அவர் மீது பரப்பப்பட்ட அவதூறு அவதூறு என்பதை விட ஆபாசமான ஒரு தாக்குதல் அந்த தாக்குதலுக்கு எதிராக அவர் செய்த எதிர்வினை சம்பந்தப்பட்டவர் திமுகவை சேர்ந்த முன்னாள் பேச்சாளர் என கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார் உடனடியாக ஒன்றரை இரண்டு மணி நேரத்திற்குள்ளாகவே கட்சியை விட்டு டிஸ்மிஸ் செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளை நம்ம பார்க்கிறோம் தொடர்ந்து பலரும் குஷ்பு அவர்களை நோக்கி இப்போது பல்வேறு கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம் இதற்கு பின்னணியில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அரசியல் இருக்கிறது குஷ்பு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்பது எந்த வகையில ஏற்புடையதாக இருக்க போகிறது அவருடைய கோபம் நியாயமானது என்று சொல்லக்கூடிய பலரும் சமூக தலங்களில் இயங்கக்கூடியவர்களும் அதே கோபத்தை சொந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் மீது அவர் ஏன் காட்ட மாட்டேன் என்கிறார் அப்படிங்கிற பலவிதமான கேள்விகளையும் பொதுத்தளத்தில் எழுப்பி வருகிறார்கள் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனை அது சொல்லக்கூடிய செய்தி பாஜக அவர்கள் இதில் வந்து கேள்வி கேட்பதற்கான தார்மீக உரிமை இருக்கிறதா அல்லது அதை செய்வதற்கு அதே நேரத்தில் கேள்விக்கு உட்படுத்துவதை தங்கள் கட்சிக்குள்ளாரையே செய்கிறார்களா என்கிற பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்குரலின் வலவன் எக்ஸ்க்ளூசிவ் திமுகவை சேர்ந்த பேச்சாளர் முன்னாள் பேச்சாளர் தலைமை பேச்சாளராக இருந்தவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படி அப்படிங்கிறவர் இவர் கடந்த காலத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் ரொம்ப ஆபாசமாக பேசினார் என்பதற்காக அவர் மீது கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் கட்சியிலிருந்து சஸ்பென்ட் செய்யப்பட்டிருந்தார் அதற்கு பிறகு அவருடைய மன்னிப்பு அப்படிங்கிறது கோரப்பட்டு ஏற்கப்பட்டு அவர் கடந்த மே மாதம் தான் மீண்டும் கட்சியில் சேர்த்து கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டராக இந்த மாதிரி பொதுக்கூட்டங்களில் எல்லோரையும் வந்து தன்வயப்படுத்துவது அல்லது எதிர்கட்சிகளை தரம் தாழ்ந்து பேசுவது அதை தாண்டி அறுவறுக்கத்தக்க வகையில் ஆபாசமாக பேசுவது அப்படிங்கிறது அதை வந்து ஒரு பேட்டர்னாகவே ஒரு சாரார் வைத்திருக்கிறார்கள் அப்படி ஒரு லெவலில் ஒரு எல்லையை மீறி போய் பேசக்கூடியவராக அவர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத தான் இந்த சம்பவங்கள் உணர்த்துகின்றன அவர் பேசிய ஒரு பேச்சு கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு தொடக்க விழா அந்த விழாவில் அவர் பேசுகிறார் பேசும் பொழுது குஷ்பு அவர்கள் குறித்து அவர் பேசக்கூடிய பேச்சு மிக மிக வைரலாக பரப்பப்படுகிறது ஏன்னா வெளிப்படையாகவே அது சார்ந்த விஷயங்கள் அவருடைய நடவடிக்கை சார்ந்து மற்ற கண்ணியமற்ற விமர்சனங்கள் அப்படின்னு என்பதாக அந்த பேச்சு அமைகிறது பாஜகவை சேர்ந்த பலரும் அதில் வந்து கொந்தளிக்கிறாங்க இப்படி தான் நீங்கள் பேசுவீங்களா இதுதான் உங்களுடைய திராவிட மாடலாக நீங்கள் இப்படி தான் ஒரு பெண்ணுக்கு மரியாதை கொடுப்பீர்களா அரசியல் தளத்தில் இயங்கக்கூடிய பெண்ணுக்கு அப்படின்ட்டு பரப்புகிறாங்க பாஜகவினுடைய சார்பில் கமிஷனர் அலுவலகத்துக்கு நாங்கள் புகார் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க புகார் பதிவு செய்யப்படுகிறது நேற்றைக்கு மா குஷ்பு அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்கிறார் ரொம்ப கடுமையாக அவர் தாக்கி பேசினார் இடையில் அவர் வந்து ரொம்ப உடைந்து போய் அவர் கண்ணீர் மல்க சில விஷயங்களையும் பதிவு செய்தார் இந்த மாதிரியான ஆளை நான் கேட்காம விட்டுட்டேன்னா அடுத்த தலைமுறைக்கு அது பெரும் பாதிப்பாக போய்விடும் அப்படின்னுட்டு ரொம்ப கடுமையான விஷயங்களை பதிவு செய்கிறார் உங்களால் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னுட்டு என்னை சீண்டாதீங்க சீண்டி பார்க்க வேண்டாம் என்கிற விஷயங்கள் அதை தாண்டி நேரடியாகவே முதலமைச்சர் தான் இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லது அந்த கட்சியினுடைய உச்சபட்ச பொறுப்பில் இருக்கிறவர்கள் தீனி போட்டு வளர்க்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு வரைக்கும் போனது குஷ்பு அவர்கள் பேசி இந்த பேச்சு திரும்ப சமூக வலைதளங்களில் பற்றி எறிகிறது அடுத்த அரை மணி நேரத்திற்குள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்கம் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறார் என்கிற அறிக்கையை வெளியிடுகிறார் இந்த அறிக்கை வந்து இந்த விஷயம் பொருளாக மாறுவதற்குள்ளாகவே அவர் கைது செய்யப்படுகிறார் அடுத்த அரை மணி நேரத்திற்குள் இது மொத்தமாக ஒரு ஒன்றரை மணி நேரத்திற்குள்ளாகவே இது எல்லாமும் நடந்து முடிந்து விடுகிறது உடனடி கைது அப்படிங்கிற விஷயங்களை நோக்கி அது நகர்கிறது அப்போ கட்சி அவரை பேக்கப் பண்ண வேண்டியதா என்றால் அந்த கட்சி உடனடியாக நடவடிக்கை எடுத்துவிட்டது அரசு என்கிற முறையிலிருந்து அரசு உடனடி கைது என்கிற இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள் அப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் வேக வேகமாக இருக்கிறது குஷ்பு உடனடியாக நீக்கம் அப்படிங்கிறது என்னுடைய நன்றியை தெரிவித்தார் அதை தாண்டி இது வந்து ஒரு சொல்யூஷனாக போகாது ஒரு தேசிய மகளிர் கொண்டு போவேன் இன்னும் சொல்ல போனால் குஷ்பு அவர்கள் பேசக்கூடியது பாஜகவினுடைய உறுப்பினராக பேசல பாஜக கட்சி கொடியவோ மற்ற விஷயங்களோ பண்ணல தனி மனிதராக தனி ஒருத்தியாக எனக்கு நேர்ந்த விஷயங்களுக்கு நான் போராடுறேன் என்பதாகத்தான் இன்றைக்கு காலையில் கூட ஒரு பிரைம் டைம் ஷோவில் தொலைபேசி வழியாக குஷ்பு பதிவு செய்கிறார் அப்போ இந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் ஓயாமல் போய்கொண்டே இருக்கிறது பாஜகவினர் வைக்கக்கூடிய மிக கடுமையான குற்றச்சாட்டு என்பது பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரி செய்யக்கூடியதை வந்து இந்த அரசு ஏன் அனுமதிக்குது இவருடைய பேட்டர்னே இப்படித்தான் என்கிற மிக ஒரு ஆழமான ஷார்ப்பான ஒரு அட்டாக்கை பாஜகவினர் திமுகவினர் மீது வைக்கிறார்கள் இப்படி வைக்கத் தொடங்கியது தான் தாமதம் கடந்த காலத்திலிருந்து இருந்து பாஜகவினர் பெண்கள் தொடர்பாக என்னலாம் பேசினாங்க அப்படிங்கிற விஷயங்கள் அத்தனையும் இன்றைக்கு மீண்டும் சமூக வலைதளங்களுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக திரு ஹெச் ராஜா அவர்கள் ஹெச் ராஜா அவர்கள் கடந்த காலத்தில் குஷ்பு அவர்கள் மாற்று கட்சிகளில் திமுகலையோ காங்கிரஸ்லேயோ இருந்த சமயத்தில் என்னவெல்லாம் பேசினார் அப்படிங்கிற அந்த ஒரு வீடியோவை வைரல் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க ஒரு அம்மா அந்த அம்மாவுக்கு பேர் என்ன கல்யாணம் பண்ணிக்காம எப்படி ஒன்றா குருத்தனம் பண்ணலாம்னு பேசி மாட்டினாங்க எனக்கு தெரியாது எனக்கு நடிக்க நடிக்கெரியாது ராஜா யதார்த்தமா பேசுவான் நடிக்க தெரியாது அதனால தெரியல பேர் என்ன இல்ல இல்ல குஷ்பு சுந்தர் ஹெச் ராஜாவை போல அப்படின்னாலும் கூட அதே போல் இப்போதைக்கு துணைத் தலைவராக இருக்கும் திரு நாகராஜன் அவர்கள் கடந்த காலத்தில் ஒரு பிரைம் டைம் லைவ் டிவிட்டில் கரூரினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் ஜோதிமணி அவர்கள் குறித்து ரொம்ப அறிவறுக்க தகவையில் அவர் மீது ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணி அவரை வந்து த தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்தியது என்கிற வீடியோ இப்போது மீண்டும் சமூக வலைதளங்களுக்கு வந்திருக்கிறது ஜோதிமணி உண்மையிலே ஒரு கேவலமான ஒரு ஹிந்து அமைப்பு ஒன்று அதுல ஒரு வயதான ஒருவர் அவர் மிக கடுமையாக பேசுகிறார் பாஜகவில் குஷ்பு போன்றவர்களை எல்லாம் சேர்த்து கொண்டதையும் மிக கடுமையாக அவர் சாடுகிறார் இன்றைக்கு பாஜக முழுக்க முழுக்க எல்லா சட்டவிரோதமான காரியங்கள் செய்கிறவர்கள் அது வந்து பாத்தீங்கன்னா சின்ன திருட்டில பெரிய திருட்டு வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு பட்டியல் போட்டியவங்க எல்லாம் கொண்டு போய் பாஜகவில் சேர்த்து கட்சியை சீரழிச்சிட்டாங்க குஷ்புவை போன்றவர்கள் எல்லாம் வேட்பாளர் ஆகக்கூடிய கட்சியாக இன்றைக்கி பாஜக மாறிவிட்டது என்று ஒரு ஹிந்து அமைப்பை சேர்ந்த ஒருவர் அவர் வந்து கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒரு பேச்சையும் திமுக காரர்கள் வைரலாக்குகிறார்கள் இது எல்லாம் ஒரு சைடு இருக்கும் பொழுது மற்ற கேள்விகள் குஷ்பு அவர்களுடைய கண்ணீர் அப்படிங்கிறதும் அதற்கு பின்னால் இங்கே இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய ஆணாதிக்க சிந்தனை உணர்வு தொடர்ந்து இவள் பெண்தானே என்ன செய்துவிட முடியும் என்கிற அத்தனை விவகாரங்களையும் பொதுவெளிக்கு கொண்டு வந்து அதற்கு அவர் ஆற்றிய எதிர்வனை என்பது உண்மையிலேயே அது சட்ட ரீதியாக என்ன நடந்திருக்கிறது என்பதை பேசக்கூடிய அத்தனை பேரும் குஷ்புவை நோக்கி வேறு சில கேள்விகளையும் முன்வைக்கிறார்கள் முதலாவதாக சில நாட்களுக்கு முன்பாக ஒரு ஒரு வாரம் கூட கிடையாது மறைந்த அதிமுகவினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் மற்றும் தமிழக முதலமைச்சர் அமையார் ஜெயலலிதா குறித்து அவர் வந்து ஊழல் குற்றவாளி அவர்னு குறிப்பிடலை தமிழ்நாட்டில் முன்னாள் முதல்வர்கள் எல்லாம் ரொம்ப ஊழல் செஞ்சுருக்கிறாங்க ஊழல் செஞ்சு சிறை தண்டனை பெற்றிருக்கிறார்கள் கன்விக்டர் என்கிற ரீதியில் ஒரு விஷயத்தை அண்ணாமலை பேட்டி கொடுத்து அதிமுகவினர் கொந்தளித்து போய் பாஜகவுக்கு எதிராக பேசினார்கள் அப்போ அண்ணாமலை குறித்து அவருடைய உடல் குறித்து உடல் மொழி குறித்து அவர் மீது மிக கொச்சையான விமர்சனங்களை வைக்க பட்டது சுடுதண்ணியை பிடிச்சி மூஞ்சில ஊத்திடும் அப்படிங்கிற லெவலில் அவரை வரை கடுமையாக சாதினார்கள் அண்ணாமலை நேற்று வந்த ஒரு இது செயல்படாத பல்பு அது சும்மா தேவையில்லாத அவங்க பேசலான்னு வச்சுக்கோ ஓனா மூஞ்சு சுடுதண்ணி தண்ணி மூஞ்சில் ஊற்றிடுவான் அந்த ஆளை அதற்கு முந்தின நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ணாமலை பேசியது சரிதான் அவர் உண்மையை தான் பேசுவார் என்று குஷ்பு சொன்னதன் காரணமாக குஷ்பு அவர்களையும் கூட மிக மோசமாக கீழ்த்தரமாக அதிமுகவினுடைய மகளிரணியை சேர்ந்த சிலரே விமர்சித்திருந்தார்கள் எங்கள் அம்மாவை பேசுறதுக்கு எவனுக்குமோ எவனுக்குமே அருகில் இந்த குஷ்புன்றவா யார் இந்த குஷ்பு யார் இந்த குஷ்பு அக்கா அது ஒரு மகளிர் அது திமுகவுக்கு போச்சு காங்கிரஸுக்கு போச்சு இப்ப பிஜேபி போய்கிது போனாக்கா அரசியலை பத்தி தெரிஞ்சா பேச சொல்லுங்க ரொம்ப ஒரு கொந்தளிப்பு மிகுதியில அவர்கள் பேசிய அந்த வார்த்தைகள் என்பதெல்லாம் நம்மால ஒரு வகையிலும் நியாயப்படுத்த முடியாது அந்த மூன்று பெண்கள் மூன்று ஒரு நான்கு ஐந்து பெண்கள் இருப்பாங்க அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு ஆண் ஒருவர் இடை அவர் சொன்னது அப்படிங்கிறது இன்னும் கொச்சையான இன்னும் அருவருக்கத்தக்க விஷயங்களாக இருந்தது அதுல இருந்து ஒரு லீடு எடுத்துக்கிட்டு இந்த பெண்கள் குஷ்பு அவர்களை கேவலமாக விமர்சித்தார்கள் என்பது என்பதை பார்க்கிறோம் அப்போ மாற்று இது இதை எதனோட நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா குஷ்புவை நோக்கி எழுப்பப்படுகிற இன்னொரு கேள்வியாக இருக்கக்கூடிய பிரிட்ஜ் பூஷன் சிங் விவகாரத்தோடு நாம் மேட்ச் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது பிரிட்ஜ் நமக்கு எல்லாம் தெரியும் இந்தியாவினுடைய மல்யுத்தம் சார்ந்த ரெஸ்லிங் ஃபெடரேஷனுக்கு தலைவராக இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த ஒரு எம்பி கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஒரு மைனர் சிறுமி உட்பட குழந்தை உட்பட அவர் மீது பாலியல் ரீதியாக இவர் எங்களை துன்புறுத்தினார் அச்சுறுத்தினார் சீண்டல் செய்தார் என்று ஒலிம்பிக் வரை போய் பதக்கம் வென்றவர்கள் உட்பட வந்து தெருவுல உட்கார்ந்து போராடிகிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அறுபது நாட்களாக அந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் நடக்கும் பொழுது குஷ்பு தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் என்கிற முறையில் வாய் திறந்தாரா என்கிற கேள்வியை எல்லோரும் குஷ்புவை நோக்கி எழுப்புகிறார்கள் இப்போ உடனே இதுக்கு குஷ்பு ஒரு பதில் சொல்லுவாங்க இல்லையா என்னன்னா அந்த கேஸ்ங்கிறது சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கும்போது நாங்க பேசுவது அப்படிங்கிறது சரியா இருக்காது அதுக்கு சட்டத்துல இடமில்லை ஒருவேளை சப்ஜுடியூஸா வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட்டை சொல்றாங்க அப்படி சட்டத்தில் எந்த பகுதியில் இடம் இருக்கு என்பதை திமுகவினர் கேட்கிறார்கள் இப்போ தாண்டி குஷ்பு அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு பாயிண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நடவடிக்கை எடுக்கல என்பதற்காக சில வாரங்கள் அந்த போராட்டம் நடந்த போது தேசிய மகளிர் ஆணையம் ஏன் காதுகளை திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு விஷயத்தை கூட போய் பார்க்க வேண்டிய பொறுப்பு தார்மீகமாக உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற கேள்வி

நீங்கள் தகவலாக தெரிய வந்தாலே உண்மையாக பொய்யான்னு பார்க்காம பத பதக்கே நீங்கள் ஸ்பாட்டுக்கு ஓடி இருக்கணும் இல்லையா ஆனால் அவர்கள் உடனடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகவே இல்லை தார்மீக ரீதியாக அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் இதில் உண்மைத்தன்மை இருக்கிறது சத்தியாகிரக ரீதியில் நாங்கள் போராட்டத்தை எடுக்கிறோம்னு தான் அவங்க சந்திரமந்தரில் போய் உட்கார்ந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு உடனடியாக எடுத்தெடுப்புலே அவங்க போனாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது தொடர்ந்து அவர்களுக்கு அந்த போராட்டத்தை முன்னெடுக்க விடாமல் இடையூறுகள் வந்த பிறகு எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்களே தவிர அதற்கு முன்பாக இருந்தபோது இல்லது பிரச்சனையாக வெளியில் வந்தபோது நீங்கள் எங்கயா போனீர்கள் அந்த ரெண்டு வாரம் என்ன எல்லாம் சம்மர் போயிட்டீங்களா மகளிர் ஆணையம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்வியை தாண்டி புஷ்பு அவர்கள் இந்த ஆறு மாதங்களாக தொடர்ந்து இந்த பிரச்சனைக்கு ஏன் குரல் எழுப்பவில்லை என்கிற கேள்வியை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பலரும் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ உங்களை பற்றி தனிப்பட்ட முறையில் அதிமுகவினர் விமர்சித்திருக்கிறார்கள் அதற்கு நீங்கள் வந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கொடுக்கல அதே போல் பாஜகவில் சேர்ந்தவர்களே கடந்த காலத்தில் உங்கள் மீது மிக மோசமான விமர்சனங்களை வைத்திருக்கிறார்கள் அதற்கு நீங்கள் எந்த விதமான விஷயங்களும் சொல்லலை மற்ற நேரங்களில் நீங்கள் எப்படியெல்லாம் செயல்பட்டு இருக்கிறீர்கள் என்கிற கேள்வியை தார்மீக ரீதியாக குஷ்பு அவர்களை நோக்கி பலரும் வைக்கிறார்கள் இப்ப இந்த இடத்தில் பாஜகவிலிருந்து நீக்கப்பட்ட காயத்ரி ரகுராம் அவர்கள் அவங்க பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள் குஷ்பு அவர்களுக்கு நிகழ்ந்த இந்த வன்முறை அப்படிங்கிறத மிக கடுமையாக அவர் எதிர்க்கிறார் தன்னுடைய சாலிடாரிட்டியை முழுமையாக நான் கொடுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு சில கேள்விகளை அவர் குஷ்புவை நோக்கி எழுப்புகிறார் உங்களுக்கு நடந்தது தவறு என்றால் எனக்கு நடந்ததும் தவறுதான் ஆனால் நீங்கள் ஏன் அமைதியாக இருந்தீர்கள் அண்ணாமலையும் அவருடைய வார் ரூம் என்பதால் அமைதியாக இருந்தீர்களா என்னை துன்புறுத்தியது சொந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்பதனால் நீங்கள் மௌனமாக இருந்தீர்களா நீங்கள் மற்றவர்கள் பிரச்சனையில் அமைதியாக இருந்தால் உங்களுக்கு யாரும் குரல் எழுப்பவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான கேள்வியை காயத்ரி ரகராம் அவர்கள் குஷ்புவை நோக்கி எழுப்பியிருக்கிறார்கள் அதாவது தனியாக வந்துதான் நீங்க உட்காந்து உங்க பிரச்சனைக்கு பிரஸ்மீட்டுக்கு உட்காருங்க பாஜக ஏன் குழுவாக சேர்ந்து வரவில்லை அப்படிங்கிற கேள்வி வருகிறது ஆனாலும் உங்களுக்கும் எனக்கும் நடந்தது எந்த பெண்ணுக்கும் நடக்க கூடாது மற்றவர்களுக்காக பேசுங்கள் நான் உதவி கேட்டு கத்திய போது நீங்கள் அனைவரும் உங்கள் கட்சி பதவிக்காக அமைதியாக இருந்தீர்கள் டேசிக்கு வார்த்தை பிரயோகம் மற்றும் மிரட்டல் வந்த போது நீங்கள் ஏன் அமைதியாக இருந்தீர்கள் பல பெண்கள் பாஜக காரியகர்த்தாக்களினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் நீங்கள் ஏன் அமைதியாக இருந்தீர்கள் இப்போது வரை பல வக்கரங்கள் கட்சியில் அதிகாரத்துடன் சுதந்திரமாக அலைந்து சில பெரிய பதவிகளில் உள்ளனர் அப்படிப்பட்டவர்கள் வக்கரங்கள் அதிகம் உள்ள உங்கள் இடத்தை முதலில் சுத்தம் செய்யுங்கள் அவர்கள் என்னை எப்படி வாய்மொழியாக பாலியல் ரீதியாக துன்புறுத்துகிறார்கள் என்பதை எனது கருத்துக்களுக்கு கீழே பாருங்கள் இப்போது அண்ணாமலை உங்களுக்கு எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துவார் ஆனால் நீங்கள் இல்லாமல் அவருடைய பிரௌனி பாயிண்டுகளுக்காக கடந்த முறையைப் போல அவர் நடத்துவார் அவர் எப்படி உங்களை பாதுகாப்பார் அவரே கரூர் பெண் மற்றும் இரண்டு சகோதரர்கள் குறித்து கேமரா முன்பு தவறாக பேசியுள்ளார் உங்களை காப்பாற்றுங்கள் உங்களுக்காக போராடுங்கள் என்பது என் அறிவுரை ஒரு பெண்ணாக நான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன் என்று காயத்ரி ரகுராம் அவர்கள் தன்னுடைய சாலிடாரிட்டியை பதிவு பண்ணிட்டு அதே நேரத்தில் கட்சிக்குள் இருக்கக்கூடிய சக பெண்ணான எனக்கு பல விஷயங்கள் நிகழ்ந்த பொழுது நீங்கள் எங்கே போனீர்கள் என்கிற கேள்வியையும் தார்மீக ரீதியாக அவர் எழுப்பியிருக்கிறார் அப்போ இதையும் கூட பலரும் பகிர்ந்து வருகிறார்கள் இதை தாண்டி காயத்ரி ரகுராம் அவர்கள் அண்ணாமலையை நோக்கி இப்போ குஷ்பவர்களை தாண்டி அண்ணாமலையை நோக்கி சில கேள்விகளை வைக்கிறார்கள் யார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கட்சியை விட்டு நிரந்தரமாக நீக்கும் டிஸ்மிஸ் அப்படிங்கிறது வந்த உடனே உடனடியாக ஒட்டுமொத்த தமிழகத்தின் பெண்களை பற்றி தவறாக பேசிய திருச்சி சூர்யாவை பாஜக நீக்கியதா அல்லது நிரந்தரமாக நீக்கியதா அமர் பிரசாத் ரெட்டியை பாஜக நீக்கியதா அல்லது நிரந்தரமாக நீக்கியதா கரூர் அல்லது கொங்கு செல்வகுமாரை பாஜக நீக்கியதா அதாவது அப்படிங்கிறத கேட்கிறாங்க இன்னும் பல முகங்கள் அதிகாரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு இருக்கும் வக்கரங்கள் வார்த்தை பிரயோகம் செய்பவர்களை இதுவரை பாஜக நிரந்தரமாக நீக்கியதா இவை அனைத்தும் வக்கரமான வாழும் வக்கரங்களின் முதலாளி அண்ணாமலையை பாஜக டெம்ப்ரவரியாக சஸ்பென்ஷனோ பர்மனெண்ட்டாக டிஸ்மிஸோ பண்ணுச்சா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புகிறார்கள் இதற்கு முன்பாக சைதை சாதிக் அப்படிங்கிறவர் இதே போல் குஷ்பு அவர்கள் குறித்து பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசுனது அப்படிங்கிறதும் சர்ச்சைக்குள்ளாகி அவர் மன்னிப்பு கேட்டு கைப்பட அவர்களிடம் வெளிப்படையாக தன்னுடைய மன்னிப்பை வெளிப்படுத்திய பிறகு அவர் அவர் அவங்க மன்னிச்சுட்டாங்க அடுத்த கட்டத்துக்கு போகல கட்சி அவரை வந்து அதற்கு பிறகு சில காலம் அவர் பெரும்பாலும் இது கூட்டங்களில் வரல தன்னிலை விளக்கங்களாக அவர் சில பேட்டிகளை கொடுத்தார் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டார் என்பதை பார்க்குறோம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இரண்டாவது முறையாக அப்படி செய்யும்பொழுது கம்ப்ளீட் என்பதை நோக்கி இவர்கள் நகர்ந்திருக்கிறார்கள் குஷ்பு அவர்கள் ஏன் கடந்த காலத்தில் சொந்த கட்சியை நோக்கி பேசவில்லை அப்படிங்கிற கேள்வி ரொம்ப சரியானது நியாயமானதும் கூட அதற்கு நிச்சயமாக அவர் பதிலளிப்பார் எதிர்பார்க்கலாம் ஆனால் அந்த அரசியல் சிஸ்டம் எந்த கட்சியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கட்சிக்குள்ள பெண்கள் சார்ந்த பிரச்சனை வரும்பொழுது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெண் தலைவர்கள் பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்கணும் என்பதை நெருக்கடியாகவே இந்த சிஸ்டம் கொடுக்கிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்கு உதாரணத்துக்கு திமுகவில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக கனிமொழி எம்பி பெண்கள் சார்ந்த பிரச்சனை திமுகவுக்குள்ள அப்படின்னா உடனடியாக கனிமொழி எம்பி அவர்கள் டேக்ஸ் செய்யப்படுவார் டேக்ஸ் செய்யப்பட்டு நீங்கள் அதில் கருத்து சொல்லி ஆகணும் ஏன் அதில் அமைதியாக இருக்கீங்கன்னு கேட் கேட்கப்படுவார் அவர் அந்த கட்சியினுடைய இன்றைக்கு துணை பொதுச் செயலாளர்கள் ஒருவராக இருக்கிறார் அப்படின்னாலும் கூட ஏதாவது ஒன்றுனா உடனே அவர் டேக்ஸ் செய்யப்படுவார் பாஜகனு ரெகுலராக அதை பண்ணுவாங்க அதே போல் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா காங்கிரஸில் ஏதாவது ஒன்றுனா உடனடியாக கரூர் எம்பி ஜோதிமணி அவர்கள் டேக் செய்யப்படுவார் பாஜக ஆளுடன் வரும்பொழுது குஷ்புவையோ அல்லது வானதியவோ அல்லது மற்றவர்களையோ அங்கே இருக்கக்கூடிய பெண் தலைவர்களை டேக் பண்ணி உடனடியாக கேள்வி கேட்பார்கள் இடையில் கொஞ்சம் காலம் சில குற்றச்சாட்டுகளை விட அலிஷா அப்துல்லா போன்றவர்கள் கூட டேக் செய்யப்பட்டாங்க அப்போ ஒரு பெண்ணினுடைய பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் என்பது மட்டும் எல்லா காலங்களிலும் அவர்கள் அரசியல் ரீதியாக சரியாக நூல் பிடித்ததைப் போல செல்கிறார்களா என்கிறத மட்டும் இந்த சமூக அமைப்பு முறை ஏன் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது திமுகவில் அந்த அங்கே ஏதோ ஒரு பெண் சார்ந்த பிரச்சனை வருகிறது அப்படின்னா ஏன் நம்ம டைரெக்டாக கனிமொழி அவர்களை தான் டேக் பண்ணுறோம் அப்போ அரசியல் தளத்தில் இயங்கக்கூடிய பெண்களுக்கு மாத்திரம் இந்த அளவுகோல் அதில் விட கூடுதலாக உச்சபட்ச பொறுப்பில் இருக்கிற ஆண்களை நோக்கி அந்த கேள்வியை வைப்பதை விட இவர் ஏன் குறிவைக்கப்படுகிறார் என்றால் அரசியல் தளத்தில் இயங்கக்கூடிய பெண்களை இயங்கக்கூடிய மற்றவர்கள் ஆண்கள் அச்சுறுத்தலாக பார்க்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதை சமூகமாக நாம் யோசிக்க வேண்டும் அதற்கான தீர்வுகள் நம்ம அதை நோக்கி நகர வேண்டிய ஒன்று இது தனிப்பட்ட முறையில் ஒரு லாங்கர் ரன்ல தொலைதூர விஷயமாக நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது இப்போ இந்த விஷயத்தில் பல்வேறு விதமான கேள்விகள் அடுத்தடுத்து பேசுவவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறது முதலாவதாக எப்படி திரு கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு தொடக்கம் அப்படிங்கிறது அந்த விழாவில் இவர் பேசினாரோ அதே போல் மோடியினுடைய ஒன்பது ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் அப்படின்னுட்டு திரு மோடி குறித்து பேசுவதற்காக அவர்களுடைய இந்த ஆட்சியினுடைய சிறப்பை பேசுவதற்காக பாஜகவை சேர்ந்த நடிகர் ராதா ரவி அவர்கள் பேசியிருக்கிறார் ஒரு பேச்சு அதுல அவர் பேசிய மிக கொச்சையான ஒரு மொழி நடை போகிறீர்கள் அல்லது கட்சி ரீதியாக நீங்கள் தார்மீக ரீதியாக ஒருத்தர் டிஸ்மிஸ் பண்ணாங்க இல்லையா குறைஞ்சபட்சம் அவர்கிட்ட விளக்கமாவது பாஜக கேட்பீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்க இரண்டாவதாக ஒரு வீடியோவை எல்லாரும் வைரலாக பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நாடாளுமன்றத்தில் சிங்கோல் வைக்கப்பட்ட அன்றைக்கு பிரிட்ஜ் பூஷனுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்து விட்டு வீராங்கனைகள் தேசிய கொடியை தங்களோடு அனைத்தபடி இருக்கக்கூடிய வீராங்கனைகள் பூட்ஸ் கால்களால் எட்டி உதைக்கப்பட்டு தெருக்களில் தரத்தரவன இழுத்து செல்லப்பட்டு அவர்கள் வண்டிகளில் ஏற்றப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அந்த சம்பவம் நடக்கும் பொழுது அன்றைக்கு குஷ்பு அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பீட்டு வீடியோவை பலரும் வைரலா ஷேர் பண்ணிட்டு வராங்க. இந்த இடத்தில் நமக்கு எழக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது இந்த விஷயம் அதாவது அவர்கள் கைது செய்யப்பட்டதற்காக குஷ்பு அவர்கள் டான்ஸ் ஆடலை என்பது தனி செய்தி இதே கேள்வியை யார் இப்போ இதெல்லாம் யார் எழுப்புகிறார்களோ இந்த கேள்வியை ரெக்ரியேஷனுக்காக ஒருவர் செய்யக்கூடாதா அப்படின்னு கூட கேட்டால் அவர் தேசிய மகளிரணைய உறுப்பினராக இருக்கிறாரு அப்படிங்கிற கேள்வியை ஒரு சாரார் வந்து எழுப்புகிறாங்க இல்லையா அப்போ இதை அவர் கொண்டாடும் விதமாக செய்யலனால அவருக்கு பொறுப்பு வேண்டாமான்னு பலர் கேட்குறாங்க ஒரு ரெக்ரியேஷனுக்காக அல்லது வேலைக்கு நடுவில் ஐபிஎல் மேட்சை போய் இந்த ஸ்டேட்டினுடைய முதலமைச்சரே பார்த்து இருக்கிறார் வேற வேலைகளே கிடையாதா அவருக்கு என்று கேட்டபோது அன்னைக்கு நாம் என்ன பதில் சொன்னோம் என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் யோசித்துக் கொள்ளட்டும் ஆனால் இதற்கு இந்த வீடியோ வைரலாக போயிட்டுருக்கு என்பதை தாண்டி உண்மையிலேயே நீதி கிடைக்க வேண்டுமா என்றால் அதற்கான வேலைகளை ப்ராக்ரெசிவாக எல்லோரும் இணைந்து நகர்த்துவது என்பதுதான் சரியானதாக இருக்கும் இது தனிப்பட்ட முறையில் இப்போ இந்த வீடியோனால குஷ்பு அவர்கள் அவரை நாங்கள் அம்பலப்படுத்துகிறோம் என்பதும் நின்றுவிடுமே தவிர அது முடிவை நோக்கி நகருமா என்கிற கேள்வி இருக்கிறது கூடுதலாக குஷ்பு அவர்கள் தன்னுடைய சொந்த கட்சியிலேயே கடந்த முறை அண்ணாமலை அவர்கள் பேசியதாக ஒரு ஆடியோ ஒரு நாளைக்கு முன்னாடி வந்தது இல்லையா நம்ம ரூமில் யாராச்சும் வருவாங்க போவாங்க நடிகைகள் யாராச்சும் நம்ம ரூம் வருவாங்க அப்படி வரும்பொழுது நான் கேபினை திறந்து தானே வச்சுருக்கேன் என்பதாக அவர் பேசிய வார்த்தைக்கு அது என்ன மாதிரியான ஒரு டோன் என்பதையும் அவர்கள் விளக்க வேண்டும் அவர்கள்னால் அவர்களுடைய கட்சி மலர்கொடி அப்படிங்கிறவங்க பேரில் ஒரு கமிட்டி அமைத்தார்கள் கே டி ராகவன் அவர்களுடைய விவகாரம் தொடர்பாக மலர்கொடின்னு ஒரு கமிட்டி அமைச்சு அமைச்சு ஒரு வருஷம் ஆச்சு அந்த கமிட்டி இருக்கா விசாரிச்சதா அறிக்கை சமர்ப்பிச்சதா அதற்கு பிறகு என்ன ஆச்சு என்பது குறித்து எந்த விவரங்களும் வெளிவராமல் இருக்கிறது அதே போல ஒரு முன்னாள் எம்பி அவர்களுக்கு நிகழ்ந்த அசௌகரியமான ஒரு விஷயம் அவங்களுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷனை ஒரு ஜஸ்டிஸை ஒரு நீதியை கட்சியில் கொடுத்திருக்கிறார்கள் என்கிற கேள்வி இருக்கிறது இப்படிப்பட்ட பல விஷயங்களையும் நீங்கள் திருத்துவதற்கான முயற்சிகளில் அதற்கான சொல்யூஷன்ஸை கொண்டு வருவதற்கான பார்வைகளை செய்ய வேண்டும் அடிப்படையில் குஷ்பு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறார் நான் பாஜக காரியாக அங்கே வந்து உட்காரல்ல ஒரு தனிப்பெண்ணாக பாதிக்கப்பட்ட பெண்ணாக வந்தேன் என்றால் பாஜக என்கிற கட்சி இதில் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது எடுப்பதை அவர்கள் ராதாரா வீடமிருந்து தொடங்கட்டும் ப்ரிஜ் அப்புறம் போய்க்கலாம் முதல்ல அண்ணாமலை இங்கே இருக்கிற இவரம் இது பண்ணிட்டார்னா அப்புறம் அதை நோக்கி அவர்கள் ஆம்பிளிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அடிப்படையில் அரசியலில் பழகக்கூடிய அது அல்லது அரசியலில் களமாடக்கூடிய பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அவர்களை மலினப்படுத்துவது தாக்குதல் என்பது போன்ற விஷயங்களை மட்டுப்படுத்துவதற்கான வேலை கூட்டு பொறுப்பு தனிப்பட்ட கட்சிகள் தங்களுக்கு தங்களுக்குண்டான சட்டத்திட்டங்களோடு சேர்த்து தார்மீக ரீதியாக உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் வலியுறுத்தி இந்த அளவில் இதை நிறைவு செய்யலாம் தொடர்ந்து இணைந்தர்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்